இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தற்போது விலகி உள்ளது. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும், இதற்கான எலிஜிபிலிட்டி, ஏஜ் லிமிட், சேலரி என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் யுஎஸ்ஆர்பின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே tnusrb.tn.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியானதுன்னு சொல்லிவிட்டு அதிலே ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணல, டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லியிருக்கும். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர், நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 5/5/2023 தான் வெளியாகி உள்ளது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியான தேதி, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட், நீங்கள் ஆன்லைனில் வந்து 1/6/2023 30/6/2023 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஆகஸ்ட் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இது மட்டும் இல்லாமல் வேகன்சி டோட்டலாக வந்து 615 வேகன்சி இருக்குது. அதற்கீழே வந்து போஸ்டோட நேம் இருக்குது, ஏஆர்ஆர், டிஎஸ்பியா, சர்வீஸ் நேம், நம்பர் ஆஃப் வேகன்சி, மென்னுக்கு எவ்வளோ, உமனுக்கு எவ்வளோ, டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கோட்டா கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து 20%, அதற்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது, வார்ட் கோட்டா எவ்வளோ, ஸ்போர்ட்ஸ் கோட்டா எவ்வளோ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி, எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ், அதற்கான வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு வந்து 20% வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். இதிலே வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். பேக்வர்ட் கிளாஸ்க்கு 32 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேப்லர் காலத்தை செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனல் ரிசர்வேஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்கு. ஓசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எம்பிசி எஸ்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், வைவர்ஸ், ஸ்பெஷல் மார்க், அந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து 100 மார்க் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர் டீடெயில்ஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 500 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரௌச்சர் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வேகன்சி எவ்வளோ இருக்குது, ரிசர்வேஷன் உமனுக்கு எவ்வளோ, சேலரி வந்து எவ்வளோ இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ப்ரௌச்சரில் இருக்கும். சிலபஸ் என்ன, பிஎஸ்டிஎம், டிரான்ஸ்ஜெண்டருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 48 pages இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துங்க. இதுதான் எஸ்ஐ எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.